துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினைனார் வள்ளுவர் எவ்வளவு துன்பப்பட்டாலும் பரவாயில்ல முடிவு என்னவாக போகுது இன்பமாக இருக்க போகுது அப்போ அந்த காரியத்தை செஞ்சுடுவோம் இன்னொரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல கஷ்டன்றது வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியாது நீங்கள் மறக்காமல் இருந்தால் போதும் உள்ளியது எய்தல் மண் அப்படின்னார் வள்ளுவர் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் எளிமையாகவே அடைய முடியும் எதுக்கு கஷ்டப்படணும் எளிமையாகவே அடைய முடியும் என்ன சார் பண்ணணும் அதுக்குன்னா உள்ளியது உள்ள பெண் நினைச்சதை மறக்காமல் இருந்தால் போதுமா நினச்சதை மறக்காமல் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம டெய்லி ஏதாவது நினச்சி திங்க் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிவிடுவோம் அதை மறந்துடுவோம் உண்மை தானே டெய்லி நைட்டு தூங்கும்போது ஏன் நம்ம லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் கூட ஒரு வடிவல் காமெடி கூட பார்த்தேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் செல்ஃபோனை நோண்ட வேண்டியது நைட் ஆனால் வாழ்க்கையை நினச்சி மல்லாக்கப்படுத்து வருத்தப்பட வேண்டியது இதே ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லி வடிவேல் படுத்துகிற மாதிரி ஒரு காமெடி கூட பார்த்தேன் ஸோ நம்ம போட்டித் தேர்வு படிக்கிற நிறைய பேர் வந்து இந்த தாட்டில் தான் இருக்கிறாங்க நாட்களை என்ன செய்கிறாங்கன்னா வீணாக்குறாங்க நாட்களை வீணாக்கிட்டமேனு வருத்தப்படுறாங்க எதிர்காலத்தை நினச்சும் ரொம்ப வருத்தப்படுறாங்க முகமது அலின்னு ஒரு குத்தி சண்டை வீரர் இருந்தார் அவர் சொன்ன ஒரு அருமையான வாசகம் பாருங்கள் நாட்களை வீணாக்காதீர்கள் நாட்களை எண்ணாதீர்கள் நாட்களை பயன்படுத்துங்கள் அவ்வளோதான் சிம்பிள் மெசேஜ்